ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட் எல்லாரையும் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரெகுலரான எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதை நான் வந்து நிறைய பதிவுகள்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு இந்த பதிவில் இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் இருக்கு இல்லையா, இதை குறைக்கிறதுக்கு அல்லது கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் உதவிகரமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளமேஷன் என்னன்னு பார்த்துக்கலாம், அதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன். இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நம்ம பாடி வந்து பேத்தஜன்ஸ், அதாவது வந்து டிசீஸ் கிரியேட் பண்ணக்கூடிய பேத்தஜன்ஸ் சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி நமக்கு ஏதாவது இன்ஜுரியோ அல்லது இன்ஃபெக்ஷனோ ஏற்படும் போது நேச்சுரலாக அதை ஃபைட் பண்ணுறதுக்காக பாடி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் தான் வந்து இன்ஃப்ளமேஷன் அல்லது வீக்கம்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ எனிவேஸ், இது நல்லதாக இருந்தாலுமே க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுக்கு காரணமாக மாறிடுது. அண்ட் இதனாலே நமக்கு நிறைய க்ரானிக் டிசீஸ் வருது, அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான காரணமாக மாறிடுது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ரெகுலராக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் நமக்கு பாடியில் ரிலீஸ் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, நம்ம நம்மளுடைய ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து மயோகைன்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை கிரியேட் பண்ணுது. இந்த மயோகைன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்மால் ப்ரோட்டீன் காம்பவுண்ட்ஸு, இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது. மயோகைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை இம்யூன் ரெஸ்பான்சஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷனையும் குறைக்குது. ஸோ ரெகுலரான எக்ஸசைஸ் பண்ணுறதுனால சர்க்குலேஷன், அதாவது ப்ரொடக்ஷனும் அதனுடைய சர்க்குலேஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இதை வந்து இதனால் நம்முடைய பாடி ஹெல்தியராக இருக்கிறான ஒரு என்விரான்மெண்ட் அல்லது ஒரு ஒரு ஹெல்தியரான ஒரு பேலன்ஸ்டு ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுது. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இன்ஃப்ளமேஷனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது எதுக்கு பண்ணுறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு அதில் வந்து பாடியில் கூடிய எக்ஸஸ் ஃபேட் கண்டென்ட்ஸை வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா, எக்ஸஸ் ஃபேட் அதிகமாக இருக்கும்போது ஸ்பெஷலி நம்முடைய அப்டமன் ரீஜன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோம்னா, அந்த இடத்துல அதிகமான ஃபேட் வரும்போது இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறோமோ அப்போ நம்ம வந்து எக்ஸஸ் வெயிட்டை கட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? பை பர்னிங் கேலரிஸ். நம்ம கேலரிஸ் அதிகமாக பர்ன் பண்ணுறதுனால இதனால் வெயிட் எப்படி குறையுது, ஃபேட் லாஸ் ஆகுது, அண்ட் லீன் மசில் மாஸுங்கிறது பில்ட் ஆகுது. ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் இந்த இன்ஃப்ளமேஷனுடைய அளவு இருக்கு இல்லையா, இதுவும் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் இதனாலே வந்து க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் சம்மந்தமான டிசீசஸ் வரலாம் நம்ம பாதுகாத்துக்க முடியும். நான்காவது விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஸ்டைலில் இருக்கக்கூடிய பீப்புள் நம்ம எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, டென்ஷன், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ரெகுலராக நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் பாடி வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மாறுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கான ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற அல்லது மூளை வந்து பெட்டராகிற ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற எண்டோர்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அண்ட் நம்ம மூட் பெட்டராக இருக்குது. அண்ட் இப்படி மூட் பெட்டராக இருக்கும்போது எகெயின் நம்முடைய பாடியினுடைய இன்டர்னல் என்விரான்மெண்ட் பெட்டராக மாறுது. அண்ட் இதுவும் வந்து இன்ஃப்ளமேஷனை ரிடியூஸ் பண்ணுறது, அதாவது இன்ஃப்ளமேஷனால் க்ரியேட் ஆகக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை வந்து நெகேட் பண்ணுறதுக்கு அல்லது வந்து அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நிறைய ஸ்டடீஸ் சொல்லுது. ஓகே, ஐந்தாவது விஷயம் என்னென்னா வந்து ரெகுலேஷன் ஆஃப் அடிப்போகைன்ஸ். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது அடிப்போகைன்ஸுங்கிற ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஃபேட் செல்ஸ் வந்து எல்லாம் செக்ரீட் ஆகக்கூடியது. அண்ட் இது நம்முடைய இன்ஃப்ளமேஷனை ரெகுலேட் பண்ணும். ஸோ ஆக்சுவலி ரெகுலரான உடற்பயிற்சி பண்ணுறதுனால அடிப்போகைனுடைய ப்ரொடக்ஷன் வந்து ரெகுலேட் ஆகுது. அண்ட் இதனால் நம்முடைய வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி அடிப்போகைன்ஸ், அதாவது இன்ஃப்ளமேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான அடிப்போகைன்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய அளவு குறையுது. ஸோ என்ன அந்த ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி அடிப்போகைன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வந்து அடிப்போ நெக்டின் அப்படிங்கிறதுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அடிப்போகைன், அதாவது வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறதுக்கான அடிப்போகைன் தான் சொல்லலாம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் இது செக்ரீட் ஆகுது. அண்ட் மீன்வைல் இன்ஃப்ளமேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான அடிப்போகைன் இருக்கு இல்லையா, அது அதாவது வந்து லெப்டின் அப்படிங்கிற ஒரு அடிப்போகைன் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷனை க்ரியேட் பண்ணுறது, இதனுடைய ப்ரொடக்ஷனை குறைக்கவும் செய்யுது. ஸோ இக்க பேசிக்கலி என்னது, ஆன்டி இன்ஃப்ளமேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான அடிப்போகைனுடைய அளவை கூட்டவும் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான அடிப்போகைன் லெவலை குறைக்கவும் செய்யும்போது இந்த இன்ஃப்ளமேஷனில் நம்ம பாதுகாத்துக்க முடியுது.
ஸோ இது எல்லாமே வந்து ரெகுலரான உடற்பயிற்சி பண்றவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான பெனிஃபிட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லையா, ரெகுலரான எக்ஸசைஸ் பண்றது மூலமா நமக்கு வந்து ஃபிட்னஸ் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு இன்ஃப்ளமேஷன், அதாவது பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள் கூட நடக்குது அப்படிங்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இதில் இன்னைக்கு எதாவது புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் ஒரு பதிவில் இன்னும் ஒரு புதிய டாப்பிக்கோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்களுடைய டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்சஸ். ஜெய்ஹிந்த்.